ராணிக்கு சமைக்க தெரியாதியா? அவ செல்லமாவே வளர்ந்த குழந்தை. அவ ரசம் தாளிக்கும் போதே தீஞ்ச வாசனை வந்துச்சு. நீ வேற பசி பொறுக்க மாட்ட. இந்தா இத சாப்பிடு. நான் மூணு வேளை வகை வகையா சமைச்சு போடும்போதே இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு ஆயிரத்தெட்டு குத்தம் குறையெல்லாம் சொல்லுவே. இப்போ ஒரு வேளை சமைச்சு வச்சுட்டு அதையே மூணு வேளையா சாப்பிட்டுட்டு இருக்கேயா? அவதான் சின்ன பொண்ணு, வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா. நீயாவது எடுத்து சொல்ல வேணாம். சரி சாப்பிடு. இனிமே என் கையால நீ சாப்பிடவே மாட்டியாயா? ஏயா, நடு ராத்திரில எந்திரிச்சு சாப்பாடு போடுறீன்னு கையில வாங்கி சாப்பிட்டதெல்லாம் மறந்து போச்சா? சரி சாப்பிட்டு போயா. ஏய் போடி. என்ன என்ன சோத்தால அடிச்ச பிண்ட நினைச்சிட்டியா? நீ வாய் குருசி ஆக்கி போட்டத சொல்லி காட்டி என் வயிறாக்கியத உடைக்கிறான்னு பாக்குறியா? ஏய், என் நாக்கு தாண்டி செத்து போயிருக்கோம். நான் சொன்ன வார்த்தை சாகல. என்ன என்ன மானம் கட்ட நினைச்சிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை சாப்பிடுங்க கீப்பிடுங்கன்னு வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நின்ன, நடக்கிறதே வேற. போடி அந்த போ. என்னப்பா என்ன பிரச்சனை? நீ சமைச்சது சரியில்லையா? அவ சமைச்சத கொண்டு வந்து கொடுத்து என்ன சாப்பிட வச்சு அவ பக்கையிலுக்கு பாக்குறா. பசியில இருந்தாரு, அதான் இட்லியை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? நாங்க தான் சங்கத்தமே வேண்டாம் இருக்கோம்ல. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. என்ன ஜென்மம் நீ? ஆமா, நீங்க வேலைக்கு போலியாப்பா? வேலைக்கு தாமா கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணிட்டா. ஆமா, நீ காலேஜுக்கு போறேன்னு சொன்ன பாதியில வந்து நிக்கிற என்ன விஷயம்? அண்ணன் இன்னைக்கு புது வீட்டுல பால் காய்ச்சறாருப்பா. அத சொல்லி உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் வந்தேன். என்னது, செல்வம் புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறானா? ஐயோ, கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. ஆமா, நீ செல்வத்தை எங்க பார்த்த? ஆகாஷ் அண்ணனை பாக்கணும்னு சொன்னா, அதுக்காக அவனை கூட்டிட்டு போனேன். அப்ப போன இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணனும் அண்ணியும் புது வீட்டுக்காக பாத்திரம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான்ப்பா தெரிய வந்தது, அண்ணியும் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கப்பா. அர்ச்சனா அம்மா அப்படி சொல்லிச்சு? ஆமாப்பா, அண்ணியும் தான் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. பாத்தியாடி, இனிமே உங்க சொந்த பந்தமே வேண்டாம். எங்க கிட்ட புடுங்கி திங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போன பொண்ணுடைய அர்ச்சனா என்ன அவங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டுருக்கு. பாத்தியா, இதாண்டி நான் சேர்த்த சொத்து. எனக்கு இது போதுண்டி, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. என்னமோ பணக்கார வீட்டை சம்பந்தம் வச்சுக்கிட்டோம், பையனை பெரிய இடத்துல மாப்பிள்ளை ஆக்கிட்டோம் நினைச்சு மெதப்புல நிக்காத. அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்காது. ஆனா இந்த பாசம் தாண்டி நிக்கும். ஆனா இந்த பாசம் எல்லாம் உனக்கு கிடைக்காதுடி. ஏன் தெரியுமா? நீ ஒரு மகா மோசமானவடி, நல்லவளே கிடையாது. இந்தமா காஞ்சிபுரம் பட்டு புடவை உனக்காக தான், கட்டிக்கோ. ஐயோ, புடித ரொம்ப நல்லா இருக்குடா. ஏண்டா இந்த புடவை என்னடா வில? ஜஸ்ட் 10,000 ரூபீஸ். 10,000 ரூபா? 10,000 ரூபாயா? ஏய், நான் இது வரைக்கும் 1,000 ரூபாய் புடவை கூட கட்டினது இல்லடா. பாத்தியா, இதுதான் என் நான் சம்பாதிச்சு வச்சது. பாரு, என் புள்ள எனக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்து குடுக்குறான். என்னமா என்ன பிரச்சனை? இந்த ஆள் ஏதாவது சொன்னாரா? நான் நல்லவ இல்லையாண்டா, உன்னை பணக்கார வீட்டுல மாப்பிள்ளையா கிட்டன்ற மமதையில இருக்கேனா? ஏன்பா அப்படிலாம் சொல்ற? நானும் அம்மாவும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? ஏண்டா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணனு வாய் குசாம கேக்குற? இந்த வீட்டை அநியாயமா உங்க பேருக்கு எழுதி வாங்கினீங்களே, அது தப்பு இல்லையாடா? ஏ, இந்த வீட்ல எனக்கு பங்கு இல்லையா? எனக்கு சார வேண்டியதா நான் எழுதி வாங்கினேன், அதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நீ வேணும்னு கேட்டிருந்தா அவனே எழுதி கொடுத்துருப்பானடா. அதத்தனடா அவனும் சொன்னா, அநியாயமா ஏமாத்தி எழுதி புடிங்கிட்டீங்களாடா. நீ ஏமாத்தி வாங்கினதுனால அவங்க ஒண்ணு ரோட்ல நின்றுடுவாங்கன்னு நினைக்காத. அண்ணி சொன்ன மாதிரி அவங்க உங்க முன்னால வாழ்ந்து காட்ட போறாங்க, அத நீ பாக்கதா போற. டேய், நான் தாண்டி உன் கூட பிறந்த அண்ணன். நீ பிறந்த அதே வயித்துல நான் பிறந்த நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு. அப்பா, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அங்க பால் காய்ச்ச நேரம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்புவோம். சரி. இப்படி ஏதாண்ட என்ன எடுத்துருச்சு பேசுறாங்க? அவங்கள விடுமா, அவங்க திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த புடவை கட்டிட்டு சந்தோஷமா இரு, சரியா? நான் கிளம்புறேன், புடி. டேய் நில்லுடா, ஏதோ சாப்பிட்டு போ. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சரியா? வரேன், பாய். 10,000 ரூபாய் படம் என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்.
பாக்கியம் உனக்கு இனிமே யோகம். புதுசா குடி வந்திருக்கிறவங்க இதோ இந்த வீடுதான். அப்பா பால் கிழக்கு பக்கமா பொங்கிருச்சு, இனிமே உனக்கு நல்லதாவே நடக்கும் பாரு. செல்வம், அர்ச்சனா வாங்கப்பா. வாங்க மாமா, வா ராணி. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏம்மா நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் வீடு தேடி வந்திருந்தப்போ நான் உங்க மனசு நோகும்படியா பேசிட்டேன். எங்க நாங்க பால் காய்ச்சும் போது நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தா மாமா. என்னம்மா உன் மனசு எங்களுக்கு தெரியாதா? நீ பால் காய்ச்ச கூப்பிட்டேன் ராணி வந்து சொன்னோன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த இதுல உங்க துணிமணி எல்லாம் இருக்கு. கை செலவுக்கு பணம் வேணும், ரெண்டு பேரும் சாப்பிடணும்ல, அதான் நானே ஒரு வேலையை தேடிட்டேன். சாப்பிடணுமா? என்னப்பா சொல்றீங்க அண்ணா? இப்ப நானும் அப்பாவும் நீங்களும் அண்ணி இருந்த ரூம்ல தனியா சமைச்சு சாப்பிட்டு என்னப்பா இதெல்லாம்? ஏன் திடீர்னு இந்த முடிவு? பின்ன என்னப்பா, பாக்கியம் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா? அவ கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிப்பேன நானு. நியாயமா பார்த்தா அவளை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். என்ன பண்றது, வீடு அவ பேர்ல இருக்கு. அவளை என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன். ராணிய என் பொறுப்புல விட்டுட்டிய நீ, அதான் என் கை காலெல்லாம் கட்டி போட்டுருச்சுப்பா. என் குல தெய்வம், உங்க பெரியப்பா இந்நேரம் ஊர்ல இருந்திருந்தா நிலைமையே தலைகளா மாறி இருக்குமேப்பா. என்ன பண்றது, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய வருத்தம் இல்லப்பா. என்னோட வருத்தம்லாம் இத்தனை வயசுக்கு மேல இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டமே இல்லப்பா. ஹோட்டல் வேலை, நல்ல சம்பளம், ஏதோ ஏன் சாப்பாடு தள்ளிட்டு போயிருது. ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது பொறுப்பா பொண்ணை வச்சு காப்பாத்துற ஒரு சந்தோஷம் இருக்கு, அது போதும்பா எனக்கு. அப்பா உங்களையும் ராணியும் என் கூடவே வச்சுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுப்பா. வருத்தப்படாத செல்வம், இந்த நிலைமை நிச்சயமா மாறும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாண்ணா, இப்ப கூட வாசுகிட்டையும் அம்மா கிட்டையும் அண்ணி சபதம் செஞ்ச மாதிரி நீங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா செல்வம், புது வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, பாலெல்லாம் காய்ச்சி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏன் கண்டதெல்லாம் நினைச்சு மனசை சங்கடப்படுத்திக்கணும், சந்தோஷமா இருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, எங்களுக்கு அது போதும். பார்த்து கடவுளே, என் மகனும் மருமகளும் புதுசா தனி கொடுத்தன வந்திருக்காங்க. இவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு எல்லா செல்வமும் செழிப்பும் கிடைக்க நீ தம்பா துணையா இருக்கணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, எந்திரிங்க, நல்லா இருங்க. சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருமா எனக்கு? எல்லாருக்கும் பாலை கொடு. எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துக்கோ. வாங்கப்பா உட்காரலாம், பயப்படு. அர்ச்சனா நீ அப்படியே ஹவுஸ் ஓனர் அம்மாக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பால் கொடுத்துட்டு வந்துரு. இந்தாடா. அம்மா, அம்மா என்ன வீட்ல பால் காய்ச்சணும்? இப்ப பால் காய்ச்சணும்னு கொண்டாந்து தர, அப்புறம் சாப்பாடு செஞ்சேன்னு கொண்டாந்து தருவியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனரை காக்கா பிடிச்சிட்டு வாடகையை தள்ளி கொடுக்கறது, பிச்சு கொடுக்கறது,
கரண்ட் பில்ல இல்ல தண்ணி பில்ல இல்ல அட்ஜஸ்ட் பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் வீட்டு ஓனர், நீ குடுத்தற காரி, நம்ம உறவு அவ்வளவுதான். புரிஞ்சதா பாப்பா? ஹலோ, என்ன எங்களுக்கெல்லாம் பால் தர மாட்டீங்களா? உங்களுக்கு குடுக்கலன்னு தாங்க எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள அந்த அம்மா. வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க எடுத்துக்கங்க. என் பேரு பானு, வீட்டுக்காரர் பேரு சேகர். பாண்டி பஜார்ல இந்த ரிமோட் கவர், ரேஷன் கார்டு கவர்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ். புதுக்கோட்டையில இருந்து ஓடி வந்துட்டோம். என் பேர் அர்ச்சனா, என் வீட்டுக்காரர் பேர் செல்வம், மெக்கானிக்கா இருக்காரு. நான் வீட்ல ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வித்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தங்க இருக்கேன். ஓ, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா ஒரு மாதிரி. நான் இங்க கொடுத்துன வந்து 1.5 வருஷம் ஆகுது. வாடகை பண்ண வாங்குற நேரத்து தவிர அந்த அம்மா சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. பொண்ணு புள்ளெல்லாம் இருக்காங்களா எங்கயோ ஊர்ல? பணம் பணம்னு பேயா அலையும். அதுகிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க. சரி. ஆமா, இப்ப இது உங்களுக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசம். பக்கத்து வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? 3 பேச்சுலர் பசங்க இருக்காங்க. குடுக்கல இல்ல? கொண்டு போய் கொடுங்க. வரேங்க வரேங்க. யாருங்க வேணும்? நாங்க புதுசா இந்த வீட்டு குடி வந்திருக்கோம். பால் காய்ச்சணும், அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பால் சாப்பிட மாட்டீங்களா? இல்ல, அப்படி இல்லைங்க. இந்த காம்பவுண்டுக்கு வந்து நாங்க 3 வருஷம் ஆகுது. இங்க பக்கத்துல இருக்கிற ஃபேமிலி கூட யாரும் எங்ககிட்ட வந்து பேசினது இல்ல. ஆனா நீங்க முத முறையா சிரிச்ச முகத்தோட வந்திருக்கீங்க. அதான் எதுவும் புரியல எங்களுக்கு. சரி, பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. டேய், எடுத்துக்கடா. டேய், அவனை எழுப்புடா. சூர்யா, டேய் சூர்யா, டேய் சூர்யா, எழுந்திரிடா, எழுந்திரி. என்னடா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்கடா, பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க, வந்து எடுத்துக்க வா. எழுந்திரி. இந்தாங்க எடுத்துக்கங்க. என் பேர் கண்ணங்க, நான் கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன். இவன் பேர் அன்பு செலியன், நாங்க அன்புன்னு கூப்பிடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கான். இவன் சூர்யா. இவன் நான் செல்ஃப் எம்ப்ளாய். என் பேர் அர்ச்சனா, என் வீட்டுக்காரர் பேர் செல்வம், அவர் மெக்கானிக்கா இருக்காரு. சரிங்க, நான் டம்ளர் அப்புறமா வாங்கிக்கிறேன். நமக்கு இப்படி ஒரு உபச்சாரமா? ஆச்சரியமா இருக்குடா. முத முறையா நம்ம காம்பவுண்டுக்கு நல்லவங்க குடி வந்திருக்காங்கடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னம்மா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பழகுறாங்க? எல்லாரும் நல்லா பழகுறாங்க மாமா. வீட்டுக்கார அம்மா தான் ஒரு மாதிரி, எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா எப்படிதான் சமாளிக்க போதோ தெரியல. அது அவங்க சுபாவம். அதுல என்ன இருக்கு? நாம நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அதான் அர்ச்சனாங்கிறது. மத்தவங்களோட கெட்ட குணத்தை எல்லாம் பார்க்காம அவங்களோட நல்ல குணத்தை மட்டும் பாக்குது பாத்தீங்களா? அதான் அர்ச்சனாவோட குணமே. அப்பா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாம கிளம்பலாமா? ஆமா, நான் கூட வேலைக்கு போகணும்பா. என்னப்பா இது, இப்பதான் வந்தீங்க, இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டும்பா, இது நம்ம வீடு, இப்பதான் பாத்துட்டேன்ல, எப்ப வேணாலும் வந்து போவேன்ல. நான் வரட்டுமா? வரேன்பா. சரிங்கப்பா, வரேம்மா. போயிட்டு வரேன். சரிண்ணே, நாங்களும் கிளம்புறோம், வாடா, அங்க போவோம். டேய், என்னடா நீங்க, இருந்து சாப்பிட்டு போலாம், இருங்க. புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கோம், அங்க போகணும், அப்பப்போ வந்துட்டு போறேன். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ணா, தேங்க்ஸ்லாம் எங்களுக்கு எதுக்கு சொல்லிட்டு? அண்ணி வரானே, அண்ணி உடம்ப பத்திரமா பாத்துங்க அண்ணி. சரி வரணா? ஆ, போயிட்டு வரானே. அண்ணி வரானே, சிவானே வரானே. சரிடா, அப்ப நாங்களும் கிளம்புறோம். ஏய், உனக்கு என்னாச்சு அர்ச்சனா? என்னாச்சு உனக்கு? அண்ணே, சாப்பிட்டு போலாம். அட, அதுக்கு இல்லம்மா, இன்னைக்குதான் புது வீட்டுல பால் எல்லாம் காய்ச்சிருக்கீங்க. பாவம் அர்ச்சனாவும் டயர்டா இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். புனிதா, போலாமா? ஆ, போலங்க அண்ணே. அர்ச்சனாவ பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க அப்பப்ப வந்து பாத்துக்கிறோம். சரியா? சரி அர்ச்சனா, நாங்க போயிட்டு வரோம், உடம்ப பாத்துக்க. சரி, வாங்க போலாம். போயிட்டு வரமா? வாங்கண்ணே. செல்வம், அடுத்து என்ன பண்ண போற? அதான் ஒன்னும் புரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. சரி, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. டேய், நம்ம பாஸ்கர் இருக்கார்ல,
அவர் ஷெட்ல போய் பாறா ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பா ஏதாவது உதவி பண்ணுவார் சரி பாத்து போ சரி வர வா வரேனே அர்ச்சனா இவ்வளவு நேரம் வீடே நிறைஞ்சிருந்தது இப்ப எல்லாரும் போனோம்னு ஒரு வெறுமை வந்துருச்சுல நம்ம நிலைமை மாறிய இதுதாங்க நிஜம் இத புரிஞ்சுக்கோங்க இத நம்ம ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்க அது போதாதா தப்பா சொல்ற அர்ச்சனா நமக்கு தான் இன்னொருத்தர் இருக்காரு சரி வா கொஞ்சம் அப்படி உட்கார் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலாம் சாஞ்சுக்கோ